FM. Hello FM. தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசாங்கிற மாதிரி கண்ணீர் தானே விடுறோம். இப்பேற்பட்ட ஒற்றுமை, இந்த தண்ணி இருக்கும் கண்ணி இருக்கும். ஹலோ FM 106.4 டைரி நிகழ்ச்சியோட நான் உங்க சகா. எங்கேயாவது வெள்ள கூட்டு போ, வெள்ள கூட்டு போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனா ஏமாத்துறதுல கிங் நீனு. எங்க பசங்க எல்லாம் ஒட்டுமொத்த குரல்ல சொன்ன வார்த்தை இது. இந்த தண்ணீர் அப்படிங்கிறப்ப அதை ஒட்டிய ஜோக்ஸ் எல்லாம் பார்த்தேன் நான் வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல எல்லாம். விருந்தாளி வீட்டுக்கு போறாங்க, இருங்க ஒரு சொம்பு தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. வழக்கம் தானே, வந்தோன்னு தண்ணி கொடுப்போம். ஐயோ அவ்வளவு சிரமம்லாம் உங்களுக்கு வேண்டாம், டீ காஃபி இருந்தா போடுங்கிறாரு இவர். டீ காஃபியை விட தண்ணீர் காஸ்ட்லி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம், ஏ எங்களோட அபார்ட்மெண்ட் வாசிகள் எல்லாம் பேசவே மாட்டாங்கப்பா, ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருன்னே தெரியாது, என்ன வேலை பாக்குறாங்கன்னு தெரியாது. ஆனா அந்த தண்ணி பிரச்சனை உண்மையிலே அவங்க எல்லாம் ஒற்றுமைப்படுத்திருச்சு. உங்க வீட்டு குழாயில வருதா இல்லையா? சச்சோ ரொம்ப பாழடைஞ்சிருக்குங்க அந்த தண்ணி தான், எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியல, பிள்ளைக்கு வேற காய்ச்சல்னு. இது குறித்த மீம்ஸ் இருக்குல்ல, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் இந்த மீம் கிரியேட்டர்ஸ் திட்டுறதா புகழ்றதா ஒண்ணுமே புரியாது. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கட்டுமே, அப்படியே நடுங்கிற பிரச்சனையா இருந்தாலும் அது அழகா அவங்களோட பாணியில திரைப்படங்களோட நடிகர்களை வச்சு அல்லது வசனங்களை வச்சு இல்ல இவங்களே கிரியேட் பண்ற சில வார்த்தைகளை வச்சு பரிமாறது இருக்குல்ல, அப்படியே எங்க அப்பா பிரில்லியன்ட். நீங்க பேசலாம் டைரியில அப்படின்னு தெரியும் உங்களுக்கு, சஹா அட் ஹலோ FM டாட் இன், SAHA@HelloFM.in. இந்த இரவு நேரத்துல நம்மளோட வாழ்க்கையை பேச போறோம். என்ன சொல்றாப்ல, யாரோ ஒருத்தரோட பகிர்வுகளை நம்ம அப்படியே லேசா கேட்க போறோம், செவி வழியாக இதயத்திற்குள். தமிழகத்தின் நம்பர் ஒன் FM, ஹலோ FM. உன்னை வசப்படுத்துற அளவுக்கு எங்கிட்ட வார்த்தை கிடையாது, ஆனா வசப்படாம போயிடுவையோ என்னோட வார்த்தையாலன்னு பயமா இருக்கு. இதமா பேசுறது வேற, மிதமா பேசுறது வேற, கொஞ்சம் அதிகார தோரணையில பேசுறது வேற. பெண்களுக்கு எப்பவுமே கொஞ்சம் இணக்கமாவும் அவங்க மேல ஒரு அக்கறை இருக்க மாதிரியும், அதே சமயத்துல ஆள் மனசுல இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கானா இல்லையாங்கறத அது எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறாங்கிறது தெரியல. ஆனா அந்த கவிதை அப்படின்னு ஒரு பக்கம் வந்தோன்னே எவ்வளவு பொய் சொல்றோம், எத்தனை விதமான பொய்கள் எல்லா கவிஞர்களும் கையாளுகின்ற விதம் அதான காதல்ல கூட அது சாத்தியம் தான். ஹலோ FM டைரியின் பக்கங்கள்ல இதயம் பகுதியில இதோ இதயம். நீ அழு சோகம் தாங்காமலோ வலியினாலோ அல்ல, நீ அழு சோகம் தாங்காமலோ வலியினாலோ அல்ல, சந்தோஷம் தாங்க முடியாமல். ஆனால் நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளியும் என்மேல்தான் விழ வேண்டும் அன்பே. செடியில் பூத்துக்கொண்டே உன் முகத்திலும் பூக்க எப்படி முடிகிறது இந்த பூக்களால், செடியில் பூத்துக்கொண்டே உன் முகத்திலும் பூக்க எப்படி முடிகிறது இந்த பூக்களால். உன்மேல் கோபப்படுகிற போதெல்லாம் கொஞ்ச நேரம் கழித்து ஏன் கோபித்தோம் என்பது போல இருக்கும், அப்போதெல்லாம் உன் மேல் இருக்கிற அன்பு இன்னும் அதிகமாகும். ஆனால் நீயோ இனிமே கோபம் வருகிற மாதிரி எந்த தப்பும் செய்ய மாட்டேன் என்கிறாய். இல்லை இல்லை, தவறுகள் செய்து கொண்டே இரு, அன்பு அதிகரித்துக் கொண்டே இருக்கட்டும். அழகாய் நீ சிரிக்கிற முகத்தை விட கண்ணீர் மிதக்கும் உன் முகத்தை ஒரு முறை பார்த்தது மறக்கவே இல்லை எனக்கு. அழகாய் எப்பொழுதும் நீ சிரிக்கிற முகத்தை விட கண்ணீர் மிதக்கும் உன் முகத்தை ஒரு முறை பார்த்தது மறக்கவே இல்லை எனக்கு. அதைவிட அழகாய் நீ எப்போதும் இருந்ததில்லை, ஆனால் இப்போது இருக்கிறாய். என் விரலில் பட்ட, அதுவும் என் விரலில் ஏற்பட்ட காயத்துக்கு எதா இருந்தாலும் வீட்டுல ஒரு வார்த்தை சொல்லிட்டுதான் செய்யணும், எனக்கு ஒரு பழக்கமாவே போச்சு. சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்டுவாங்க, சஹா டே ஸ்ரீதர் உன் வயசு என்ன, இன்னும் போய் அம்மா கிட்ட அம்மா சினிமாவுக்கு போட்டா, பசங்களோட வெளியில போயிட்டு வரட்டா, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரட்டா, கேர்ள் ஃப்ரெண்டுங்கிற பேர்ல இந்த பிள்ளைங்க மெசேஜ் எல்லாம் தாங்க முடியலன்னு என்னடா எல்லாத்தையும் சொல்ற, அதெல்லாம் வீட்டுல சொன்னாதான் நல்லது. சொல்லுண்டா, எல்லாத்தையும் சொல்லக்கூடாது அதுக்குன்னு. எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, பகிர்ந்துக்கணும். நீ வாட்டுக்கு போய் வீட்டுல சொல்லி தொலைச்சினா நாளைக்கு விட மாட்டாங்களா உன்னை வெளியில. அடிக்கடி பசங்க பயமுறுத்துறது இதுதான். ஹலோ FM டைரியின் பக்கங்கள்ல ஸ்ரீதர் பேசினாரு. நானும் அப்படிதாங்க நினைக்கிறேன், எல்லா விஷயத்தையும் சொல்லணுமா, பிரச்சனை ஆகிற மாதிரி இருந்தா சொன்னா பரவாயில்ல, எல்லாத்தையும் முன்கூட்டியே சொல்லி நல்ல பிள்ளைங்க பேர் வாங்குறீங்களோ. சஹா சொல்லாம இருந்தாதான் பிரச்சனை. எனக்கு ஆமா, ஒரு இளைஞன் ஒரு வீட்டு கதவை தட்டினானா, உள்ள இருந்து ஒரு குரல், என்ன வேணும் உனக்கு அப்படின்னு.
இவன் தொடர்ந்து தட்டி இருக்கான். மீண்டும் அதே கேள்விதான், என்ன வேணும்? உரிமை இழந்து இந்த இளைஞன் சத்தமா, உங்க பொண்ணுதான் வேணும் அப்படின்னா, வெளியில இருந்து உங்க மகளை திருமணம் செஞ்சு கொடுங்க, அனுமதி கேட்கதான் வந்தேன். உள்ள இருந்து ஒரு குரல், இங்கிருந்து போயிரு, ஒரு வருஷம் கழிச்சு வா. அப்போ இதே மாதிரி நினைச்சேன்னா என் பொண்ணை அவனை கொடுக்கறேன்னு அவங்க அப்பாக்காரர் உள்ள இருந்து பேசியிருக்காரு. இந்த இளைஞன் இடத்த விட்டு காலி வந்துட்டான். அதே நாள், அதே மாதம், அதே டைமுக்கு ஒரு வருஷம் கழிச்சு திருப்பி வந்தானா, கதவை தட்டினானா, யாரு, என்ன வேணும்? சொன்னேல, நான் தான் வந்திருக்கேன், போன வருஷம் வந்தனே. சரி, போயிட்டு அடுத்த வருஷம் வா அப்படின்னாரான். இல்ல, இந்த வருஷம் நான் தனியா வரல, உங்க பொண்ண கல்யாணம் பண்ணி கூட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. பட்டார் பட்டார் பட்டார்னு கதவெல்லாம் திறந்தாங்களாம். என்னடா சொல்ற அப்படின்னு பார்த்தா அந்த இளைஞன் பொண்ணோட நின்னானா மனக்கோலத்துல. ஏ, ஓன வருஷமே வந்து கேட்டேன், இந்த வருஷம் வான்னு, இந்த வருஷமா அடுத்த வருஷம் வான்னா, நான் பிள்ளையா இருக்கதையா, அதெல்லாம் முடியாது, இவர் கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துட்டேன் அப்படின்னானோ. சில நேரங்கள்ல வீட்டுல சொல்லிட்டு செய்யறோம் அப்படிங்கிற பேர்ல, அல்லது சொல்லாம செய்யறோங்கிற பேர்ல, நம்ம பல தகிடத்துவம் வேலை பண்ணிருக்கோம் ஸ்ரீதர். ஆனா என்னன்னா, அப்பாவும் அம்மாவும் எதுக்கெடுத்தாலும் நம்மளை நம்புவாங்க, கரெக்டா எடுத்துப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் செய்யலாம்னு நினைக்கிறது தப்பு. ஐயோ சகா, நான் சொல்ல வந்த விஷயமே வேற, நீங்க வேற உதாரணம் ஆர்வ கோளாறுல படிச்ச விஷயத்த சொல்லிட்டீங்க போல இருக்கு அப்படின்னு நான் நினைஞ்சிருப்போம். ஹலோ எஃப்எம்ல, தமிழகத்தின் நம்பர் ஒன் எஃப்எம், ஹலோ எஃப்எம். எல்லாத்தையும் வீட்டுல சொல்ற கேரக்டர். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன, போடாடே, பழைக்க தெரியாதவனா மாற போற, உனக்குன்னு தனித்துவமும் தனித்தன்மையும் வரப்போறதே இல்ல ஸ்ரீதர், எழுதி வச்சுக்கன்னு சாபம் விடுறாங்க. உண்மையில அது பழிச்சிருமோன்னு பயமா இருக்கு. அப்பா கிட்ட ஒரு 50-60% தான் சொல்லுவேன், ஆனா அம்மா கிட்ட சகா 100% சொல்லிடுவேன். என்ன நடந்தாலுமே முடியாதேங்க, சில விஷயம்லாம் சொல்லவே முடியாதே, நான் எதுவுமே சொல்ல முடியாத மாதிரி செய்யலையே சகா. ஸ்ரீதர், என்ன நடந்தாலும் என்கிட்ட சொல்லணும் சரியா? ஒரு வார்த்தை தான் அம்மா சொன்னாங்க, இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா அப்பா கிட்ட அவங்க ஃபில்டர் பண்ணி தான் சொல்லுவாங்க, எதை சொல்லணும், எதை சொல்ல வேணாம், எந்த நேரத்துல சொல்லணும், மனுஷன் எப்ப கரெக்டான மூட்ல இருக்காரு, எப்ப கோவத்துல இருக்காருன்னு அம்மாவுக்கு தெரியும்ல. அவங்க பெர்மிஷன் வாங்குறதா இருக்கட்டும், பிள்ளை பத்தின ரிப்போர்ட், ரேங்க் கார்டு, யாராவது சண்டை போட்டானா, என்ன ஏது, எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. இது ஒரு ஆரோக்கியமானதும் கூட. நான் என் ஃப்ரெண்ட்ஸை கேட்டா அதெல்லாம் கூடாதுரா, இருக்க கூடாதுரா, வேற மாதிரி போயிடுண்டா, நாளைக்கு நீயே ஆசைப்பட்டா கூட வெளியில வர முடியாத மச்சான் சொல்றத கேளுன்னு பயமுறுத்துறாங்க. தீர்க்கமா நான் என்னோட பெற்றோர்களை நம்புறது தப்பா, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் சொல்ற மாதிரி நடக்கிறது ஈஸியா? ஸ்ரீதர், உங்க வழியில கரெக்டா போயிட்டு இருக்கீங்க, இல்ல சொல்ல முடியாத மாதிரி எந்த செயலும், நீங்க தான் கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட இருந்து மெசேஜ் வந்தாலே சொல்லிடுறீங்களே, அம்மா இந்த மாதிரி அப்ரோச் பண்றாங்கன்னு. ஒரு விதத்துல தனித்துவம் போயிருமோங்கிற கவலையும் இருக்குங்க. பல விஷயங்களை அடுக்கடுக்கா நம்ம மனசுக்குள்ளே போட்டு பூட்டி வைக்காம யாருக்கிட்டயா சொல்றது நல்லதுதான், ஆனா அது பெற்றோர்களா இருக்கணுமாங்கிறது ஒரு கேள்விக்குறி. இன்னொன்னு, என்னோட ஃப்ரெண்டோட அப்பா ஒருத்தர் இருக்காரு, என்கிட்ட என்னெல்லாம் பகிர்ந்துக்க முடியுமோ அதெல்லாத்தையுமே வந்து சொல்றா. நீ என்கிட்ட சொல்லிட்டீனா தப்பு பண்ணலன்னு அர்த்தம், சொல்லாத விஷயமா இருந்தா அதை திருத்திக்கோ அப்படிம்பாரு. எல்லாமே சொல்லுன்னு சொல்ல மாட்டாரு, கண்டிப்பா ஏதாவது இருக்கும், உடல் சம்பந்தமா, உணர்வுகள் சம்பந்தமா ஏதாவது இருக்கும். அப்படி இருந்ததுன்னா இது அப்பாட்ட சொல்ல முடியாதுன்னு நினைச்சீனா திருத்திக்கோ. புகைப்பழக்கமோ, மதுவோ, பெண்களோ, சண்டையோ, வம்போ, எதா வேணா இருக்கட்டும், ஆனா என்கிட்ட சொல்லணும்னு நினைக்காத திருத்திக்கோ. அது கொஞ்சம் பெட்டரா பட்டுச்சு. உங்களை பொறுத்த வரைக்கும் ஆராய்ஞ்சு உங்களோட பக்கங்களை கேட்டதுக்கு அப்புறம் தான் முடிவு சொல்ல முடியும். ஸ்ரீதர் கிட்ட ஹலோ எஃப்எம் 106.4. தமிழகத்தின் நம்பர் ஒன் எஃப்எம், ஹலோ எஃப்எம். நம்மள பத்தின சுய மதிப்பீடு, நம்மளே நேருஜி மாதிரி நெகட்டிவா நம்மளை பத்தி பேசணும்னு அவசியம் கிடையாது, யாரும் பேசாம பாத்துக்கிறது நல்லது. ஸ்ரீதர் கிட்ட நான் சொன்னப்ப என்னுடைய ஒற்றை வரியும் அதான் சகா, நல்லவனாவே வாழ்ந்துட்டு சாகணும் அப்படிங்கறது எனக்கு ஒண்ணு பெரிய குடுப்பனையா நினைக்கல. மனுஷனா பிறந்தாலே அவன் நல்லவனாகிறதுக்கான எல்லா தகுதிகளும் இருக்கு. அப்படி இப்படி பிறண்ட அங்கங்க போயிட்டு வந்தாலுமே சகா, கண்டிப்பா மனித குணம்ங்கிறது தனித்துவமானது. என்ன குற்றங்கள் பண்ணி ஜெயிலுக்கு போனாலும் திருப்பி அவனை திருத்தக்கூடிய பக்குவம் இந்த மனசுக்கு இருக்குன்னு சொல்றாங்க பெரிய ஞானிகள்லாம். சின்ன சின்ன பிரச்சனையால வீட்டுல போய் சொல்லிட்டு எதுக்கெடுத்தாலும் வம்பு பண்ணிக்கிட்டு என்ன ஆகும் தெரியுமா சகா, வீட்டுல மறைக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம துண்டாடப்படுவோம், தனி தீவாயிருவோம். ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாலுமே அதான் வேத வாக்கா நினைக்க தோணும். ஆப்வியஸா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நல்லதுதான் செய்வாங்கிறது தெரியும்.
ஒரு தப்ப மறைக்கிறதுக்காக மேலும் மேலும் தப்பு பண்ணுவோம், பிரச்சனையில மாட்டிக்குவோம். கடைசி நேரத்துல நம்மள வந்து காப்பாத்த போறது பெத்தவங்க தான் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் அவங்கள்ட்ட கடைசியா தான் சொல்லுவோம். என்னவா இருக்கட்டும், காதலா இருக்கட்டும், பணத்தோட மதிப்பா இருக்கட்டும், வேலை, ஃப்ரெண்ட்ஸோட சண்டை, நமக்கு இருக்கிற தாக்கம் எல்லாமே சமம். பேரண்ட்ஸோடையும் வீட்லயும் கலந்துக்கிறப்ப அது ஈஸியா ஒரு வடிவத்துக்கு வரும். ஆனா பெத்தவங்களும் அதை புரிஞ்சுக்கணும். எங்க அப்பா அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க, அப்பாவுக்கு பல விஷயம் தெரிஞ்சாலும் அப்படியே இலை மறைவு காயா அம்மாட்ட சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. நல்ல லைஃப் தான் லீட் பண்ணிட்டு இருக்கேன், இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு பெரிய கம்பெனில வேலைக்கு சேர்ந்திருக்கேன். இதெல்லாம் அற்ப விஷயம்டா, அம்மாட்ட போய் சொல்லுவாங்களான்னு எதுவுமே வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் சகா பகிர்ந்துகிட்டா மிகப்பெரிய தூணாக அவங்க காட்சியளிப்பாங்க. அப்படி சொல்லாத சில நண்பர்கள் நல்ல அறிவாளி புத்திசாலிதான். இன்னைக்கு ரோட்ல நிக்கிறப்ப எனக்கு கஷ்டமா இருக்கு, பெத்தவங்களும் நிராகரிச்சு கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு தூரம் சகா வருவாங்க, பாவம் அவங்கெல்லாம். ஒரு காலகட்டத்துல பிரிஞ்சிருவோம். நீங்க 10th 12th படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கூட வருவாங்களா, அந்த 40 பேரும் கிளாஸ்ல இருக்க 40 பேரும் வருவாங்களா, ஒருத்தர் ரெண்டு பேரும் எங்கேயாவது பாக்கலாம் பேசலாம் காலேஜ் நண்பர்கள், அவ்வளவுதான். ஆணித்தரமா டைரியில எழுதுங்க, அழுத்தமா வீட்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள், வாழ்க்கைக்கான பிரச்சனை ஈஸியா தீர்ந்துருன்னாரு ஸ்ரீதர். நீங்களும் பேசலாம் சஹா கிட்ட. ஹலோ, ஞாபக மறதியோட மறு உருவம்னா சஹா நான் தான், ராதிகா. ஹலோ எஃப்எம்ல டைரியின் பக்கங்கள்ல பகிர்ந்துகிட்டாங்க. ஏங்க படிச்சதெல்லாம் மறந்து போயிருமா, நம்பர்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்காதா, டேட் என்னென்ன டேட் முக்கியமானது ஞாபகம் இருக்காதா? ஆமா நம்பரிங்ல எனக்கு பிரச்சனை, எனக்கும் தான் பிரச்சனை. உடனே அடிச்சேன் அவங்கள்ட்ட, போ மெமரி உனக்கு, எல்லாரும் திட்டுவாங்க, அதுவும் டேட்ஸ் எல்லாம் ஞாபகமே வச்சுக்க மாட்டேன். அதனாலதான் என்னவோ டைரிங்கிற நிகழ்ச்சி பண்றேன் போல இருக்கு, குறிச்சு குறிச்சு வச்சுப்பேன் நான் பாட்டுக்கு. சில நேரங்கள்ல நம்மளே அறியாம பழசெல்லாம் ஏன்டா ஞாபகப்படுத்தி மனசை கெடுத்துக்கிறோம் அப்படின்னு நினைப்போம். உங்களுக்கு அந்த கவலையே கிடையாது ராதிகா, எல்லாத்தையும் மறக்கிற மாதிரியான ஒரு ஆற்றல் ஆண்டவன் அவங்கள்ட்ட கொடுத்துருக்கான். பழசெல்லாம் மறந்துடுறேன் அப்படின்னு அவங்க சொன்னோன்னு எதை எதன்னு கேட்டேன், வித்தியாசமா இருந்துச்சு. என்ன கலர்ல ட்ரெஸ் எடுத்தேன், அரை மணி நேரத்துல மறந்துடுவேன் சகா. யார் என்கிட்ட வம்பெழுத்தா பிரச்சனை பண்ணா 2 நாளைக்கு முன்னாடி தெரியாது, அவங்கள்ட்டே லூஸ் மாதிரி போய் சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்பேன். அதங்க ஒரு மாதிரி பாக்கும், பக்கத்துல இருக்கிறதெல்லாம் கில்லும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அப்புறம் தான் தெரியும், ஓ பிரச்சனை பண்ணிட்டா அவங்கள்ட்ட அப்படின்னு. இன்னொரு பக்கம் சாவி கொத்துல இருந்து மொபைல்ல இருந்து என் வண்டி முதற்கொண்டு எதை எதை எங்கெங்க எப்ப வச்சேன் தேடிக்கிட்டே இருப்பேன். படிச்ச புக்கை எங்க வச்சேன், இடிச்ச மாவை எங்க வச்சேன் தெரியவே தெரியாது சகா. கொடுத்து வச்ச தோழி நீங்க, பணம் காசெல்லாம் எங்க வைப்பீங்கன்னு முதல்ல சொல்லுங்க. லாக்கர் ஒண்ணு நான் ஆரம்பிச்சிருக்கேன் ராதிகா, என்கிட்ட கொடுங்க பத்திரமா வச்சுக்கிறேங்கிறப்ப சிரிப்பு அவங்கள்ட்ட. இப்படி இருக்கும்னா பர்சே எடுத்துட்டு போறது கிடையாது கையில, 50 100 ஒரே ஒரு நோட்டு தான் சகா. சிலிண்டர் கூட மாத்தி தரமாட்டாங்க வீட்டுல. இது ஒரு வியாதியா அப்படின்னு டாக்டர்ஸ்டையும் போய் கேட்டாச்சு. வியாதி எல்லாம் இல்ல, பழக்கம் தாமா, ஓ மேனரிசம், இது போக போக சரியா போயிரும் அப்படின்னு சின்ன வயசுல சொன்னாரு. இந்தா 7-7 வயசாயிடுச்சு இன்னும் அது தொடர்ந்துகிட்டு இருக்கேன். இது பரவாயில்ல, ஆத்மாத்தமா பழகிற சில ஆண் நண்பர்களை கூட மறந்துட்டா எப்படி இருக்கும்னு கொஞ்ச நேரம் நினைச்சு பார்த்தா நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருப்போம். இன்ன வரைக்கும் யாரும் கிடையாது அந்த மாதிரி. இருந்தாலும் ஏ புருஷனை விட்டுட்டு 2வது நாள் எங்க போறேன்னு தெரியலையேன்னு கிண்டல் பண்றாளுங்க சகா. ராதிகா ஹலோ எஃப்எம்ல.